போட்டு வருது வருது விலகு விலகு வெங்கை வெளியே வருது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு நினைச்சோங்களேன் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ போயிட்டுல கேட்ஸ் ஆஃப் ஷேடோ தான் பார்க்க போகிறோம் ஸோ இது நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது ஏன்னா நான் கூட ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தோன்னு நினச்சிக்கோங்களேன் இன்னொன்று ஆறு பேரை லைன் அடிக்கணுமா சரி அதை கூட அடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு தரானுங்க இந்த ரவுண்டு பாருங்க நான் வந்து ஒன்லி லெக் தான் யூஸ் பண்ணுமா இன்னதான் இதெல்லாம் நியாயம் அதுவும் லிங்க்ஸ் லெக் வச்சிருக்கணுமா லிங்க்ஸ் லிங்க்ஸ் ஓகேங்களா சரி ஓகே ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து கேட் ஆஃப் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதனால வீடியோ பாக்குறவங்களா உடனே இப்பயே வந்து ஒரு லைக் ஒரு ஷேர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நான் வந்து விடோவா ஆ விடோவோட வெப்பனை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன் ஓகே கெட் கேம் பிளே விடிய ஓகே ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் எங்க இவனை காலில் அடிக்கிறதே கஷ்டம் இதில் மாயம் மதம்லாம் பண்ணி மறைஞ்சி போகிறான் டே லிங்கு உனக்கே அது நியாயமாக இருக்காடா இருக்கா பங்கு என்ன பங்கு நீ ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டுக்கு ஒரு என்சான்மெண்ட் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து ஹெல்மெட்டுக்கு ஒரு என்சாட்மெண்ட் போட்டிருக்கோம் அது சிறிய என்சாட்மெண்ட்டுங்க அது என்ன என்சாட்மெண்ட்னா இப்போ என் மண்டலையா தச்சுட்டான நினச்சிக்கோங்களேன் என் வெப்பனோட டேமேஜ் வந்து ஒன் ஃபிஃப்டி பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அந்த என்சாண்ட்டுக்கு போய் தான் என்னென்னு தெரில பட் அது ஒரு பயங்கரமான என்சான்ண்ட்டு வெப்பனுக்கு ஒரு என்சான்ட் போட்டிருக்கேன் இல்லை இல்லை அது விடுவோட என்சான்ட் தான் அதாவது ஹெல்த்து வந்து ரீஜென்ரேட் ஆகும் ஏன்னா அடித்தோனா ஐயோ செம்ம எல்லாமே கெத்துக்கிறது என்சார்ட்லாம் போட்டிருக்கேன் இன்னைக்கு வெற்றி நம்மளுக்கு தான் நினைக்கிறேன் இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா தோத்து போகிறதுக்கான ஒரு புரோஜனமும் இல்லை இன்க்ரீஸ்டு வல்னரபிலிட்டி இன் ஷோன் ஏரியா இது ஈஸேஜ் வச்சிருக்கலாங்க அதாவது அந்த எல்லோ கலரில் ஒரு ஏரியா இருக்குது பார்த்தீங்களா அங்கே எட்மிட் அடிச்சோம் போங்க அவனுக்கு ஹெல்த்து பயங்கரமாக கிடையும் அதே மாதிரி அவன் நம்மள அடிச்சாலும் நம்மளுக்கு ஹெல்த் பயங்கரமா குறையும் சோ இதா நம்மளோட மைனஸ் பாயிண்ட் அண்ட் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் பாத்தீங்க ஹெல்த் ஏறிச்சு பாத்தீங்களா அதாங்க இந்த வெப்பனோட எபிலிட்டி செம்ம எபிலிட்டி எனக்கு இந்த எபிலிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே இவனை அப்படியே போட்டு தரலாம் டேய் இங்கடா மாவனை ஹவ் டார் யூ அப்படியே பறக்குது பாருங்க அந்த வெப்பன் செம்மங்க சம்மங்க சம்மர் ரேஞ்சிங் இது உண்மையா சொல்லணும் ஓத்தி ஏய் எல்லாம் சொல்ல அடிக்கிறானே திருட்டு பையன் டாய் ஆமா ஆங்கிரி ப்ரோ ப்ளேயர் யூ நோ எங்க இவன் எப்படிங்க பறக்குறான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஏன் இல்ல நானே எவ்வளவு ப்ரோ பிளேயர் என்னாலே பறக்க முடியல இவன் எப்படி பறக்கிறான் ஐயோ குச்சரா இந்த கசாப்பு காரம் தாங்க இருக்கிறதே கஷ்டம் டே கசாபு ஐயோ என்ன லெவல் கொடுத்துருக்கானுங்க வேற தெரியலையே ஓ இதுவா பார்த்தாலே தெரியுது நோ மேஜிக்கு அப்புறம் நோ ரேஞ்சி வெப்பன் இதான் லெவலு அட பாய் கசாபு காரா குதிக்கிறான் போடு மண்டையில குதி பண்ணி இவன் இருக்கிற வெயிட்டு குதிக்கிறாங்க குச்சா வர வருது அந்த பூகம்பத்திலேயே நம்ம செத்துருவோம் போல அடோ பாய் பூகம்பாரம் அவ்ளோ உடம்பை உடம்பு ஏற்றி வச்சிருக்கிற

வாஸ்பே வாஸ்பு இனி செத்தடி ஓய் ஓகே கைஸ் அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் அம்மா அரகாம வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சாப்பிட்ற பண்ணிட்டு பாருங்க ப்ளீஸ் நண்பா பா நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேட் இவங்க அடிக்கிறதுக்கு நோட் மோட்டிவேட் ஆகும் டக்கு டக்குன்னு லைக் போடுங்க எத்தனை பேர் லைக் போகிறீங்கன்னு நானும் பார்க்குறாங்க கோயிலாடா வேப்பே உன்னை அடிக்கிறதுக்கு எத்தனை பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பேர் இந்த சப்போர்ட்டில் நான் ஈஸியாக ஜெயிச்சிருவேன் ஐயோ 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 ஏங்க எவ்வளோ பெரிய கட்டி வச்சுன்னு ஈஸியாக அடிக்குதுங்க ஐய் 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 யூ இடியட் ஆ யாரு கிட்டே ஆனா பா அடித ஏமா ஏமா இருமா இருமா நீ வந்து இங்கே பாருங்க ஃப்ரெண்டு இது யார் அப்படின்னா வந்து ஒரு நல்ல பதவி வேணும்னு சொல்லிட்டு சொந்த அப்பாவே கொண்ட ஒரு ஜீவன் தான் இந்த வேப்பு இவளை சொந்த அப்பாவை போல்றே உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஏதாச்சும் ஒன்று இருக்கா போடு எஸ் வேப்பை போட தெரியாச்சு அடுத்ததா யார் அப்படின்னா வேப்பு வேப்போட தங்கச்சி மாதிரி ஒன்று இருக்குமே விடோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விடோனா ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னு நினச்சோங்களேன் அவங்க செத்து போயிட்டாங்கன்னா அந்த பொண்ணு தனியா இருக்கும்ல தான் விடோ எனக்கு என்ன டவுட்னா இதுதான் அவர் ஹஸ்பண்டையும் கொண்டு இருக்கும் கரெக்டா நான் சொல்லுது கரெக்டு தானே இதுதானே ஹஸ்பண்டை கொண்டு இருக்கும் எனக்கு அதான் டவுட்டாகவே இருக்கு பின்னா என்ன ஒரு ஆட்டக்காரி இங்கே பாருங்க இது பார்க்க எப்படியே தெரியுமா இருக்கு அவன் பொருள் எடுத்து அவனையே போடுறான் அப்படின்ற மாதிரி விடோவோட வெப்பம் வச்சு விடோவே போடுறோம் பாருங்களேன் திஸ் இஸ் கால்டு பண்ணி ஓகேங்களா இது பார்த்து தான் விட விடோ விட விடோ இரு விடோ விடோ இரு விடோ ஆத்தி என்ன சரியான ஆட்டை கிடைக்காத அப்படின்னு கேளுங்க வச்சு செஞ்சு கொடுக்கலாம் இப்போ எங்கள் என்ன தெரியுமா பிரச்சனை நான் ஒரு அளவுக்கு மேக்ஸ் பண்ணிட்டேங்க ஓகேங்களா ஃபுல்லாலாம் பண்ணல ஒரு அளவுக்கு பண்ணிட்டேன் வெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் டூவில் இருக்குது பட் ஹெல்மெட் மட்டும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவல் ஒன்னே இருக்குது ஸோ அதுதான் பிரச்சனை ஷோகன் தாங்க இப்போ நம்மளுக்கு கஷ்டமே ஏன்னா ஹெல்மெட் ரொம்ப கம்மியாக இருக்குது அவன் வர கரெக்டாக ஹெல்மெட்லேயே அடிப்பான் இவங்கலாம் பரவாயில்ல பாடியில் தான் அடிப்பாங்க அந்த ஷோகன் மண்டையன் ஹெல்மெட்டை பார்த்து அவனுக்கு என்ன தெரில ஹெல்மெட்டில் அவ்வளோ ஒரு குறி ஹெல்மெட்டை பார்த்து பார்த்து அடிக்கிறான் பாவங்க வீடோ பாருங்களேன் அதோட வெப்பன் எடுத்து தான் அடிக்கிறோம் அது மைண்ட் எப்படி இருக்கும் டை ஏன் வெப்பன் எடுத்து என்னையே போடுறியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு போடு கமன் கமன் ஹெல்த் ரிக்கவரி ஆயிடுச்சு ஐயோ இவளுக்கு ஹீலிங் வேறு இருக்குங்க விருப்புங்க சே ஹீலிங் வச்சே இப்போ இப்போ பழச்சுப்பா கமான் 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 ஐயோ இப்படி எஸ்டாலே ஏ பாத்திரம் பாத்திரம் இன்னும் ரெண்டு அடி போகிறான் ஆ மிஸ் ஆகிட்டே இருக்குங்க எல்லாமே பிளாக் பண்ணிடுதுங்க எப்படியாவது போடு போடு சீவு

ஃபைட் இந்த டார்க் அடே டே டே இருட்டில் ஆட விட்றாங்கடா அடி நடிக்கிறதே கஷ்டம் உங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைட் ஆஃப் பண்ணி விட்டானுங்க எவ்வளோ லைட் ஆஃப் பண்ணுவேன் ஓ நல்ல ஒரு இருக்கல் போட்டிருக்கான் பாருங்க லைட் ஆஃப் பண்ண கேப்பலா டே ஓ இது பலையாளரா நீ டே ஒன்றுமே தெரிலடா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக மண்டில் வச்சானா என் சாப்டர் க்ளோஸ் ஏன்னா எனக்கு ஹெல்மெட் லெவல் இல்லை ப்ளீஸ் ஹெல்ப் ப்ளீஸ் ஹெல்ப் வாட் இஸ் திஸ் ஓகே இப்போ நம்ம வந்து மறுபடியும் சோகனை ட்ரை பண்ணலாம் விடவை போட்டு தள்ளியாச்சு அகைன் ஐ எம் கம்மிங் டு த சோகன் அப்படின்ற மாதிரி டேய் சோகன் இன்னைக்கு உன்னை சோகனாக நீ ரொம்ப சோகமாக அளவுக்கு ஒன்று நடிக்கிறேன் இர்ரா சத்தான இந்த சோகன் ஓகே இவன் என்னங்க இவன் மனுஷனா இல்லைன்னா ரோபோட்டாக பாட்டி ரோபோட் மாதிரி இருக்கான் ஓரளவுக்கு சைனாவில் இப்படி தாங்க இருப்பானுங்க அதாவது சைனாவில் வந்து மாங்கோ அதை சொல்லுவாங்களே மாங்கா வாரியரா அவங்களும் இப்படி தான் இருப்பானுங்க உடம்பு ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்வாடு மாதிரிலாம் போட்டு ஸ்வாடு ஷீல்லாம் போட்டு தான் இருப்பானுங்க இவங்க சைனா கரன் நினைக்கிறேன் பார்க்கவும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கிறான் ஆமாம் பார்க்க கொஞ்சம் ஆள் கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்கான் எதுக்கும் நீங்கள் ரெண்டு லாரி போலீஸில் அமுச்சு டேய் அட பாய் எங்க வெப்பன் போயிடுச்சுங்க டே 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 ஏங்க ஏங்க வெப்பன் இல்லாமல் எப்படிங்க அடிக்க முடியும் எங்கள் மனசாட்சி இருக்காங்க உங்களுக்கு டே நான் கஷ்டப்பட்டு அடித்தேன் அவனை எல்லாம் வீணாக போச்சுடா வெப்பன் இல்லாமல் எப்பறம் அடிப்பேன் ஏங்க நீங்களே எழுத்து பாரு போறாங்களா நான் தாங்க அவனை நல்லா அடித்தேன் டேய் டீ வெப்பம் இல்லாமல்லாம் ஆட முடியாதுடா ஷாக் கொடுத்துட்டானுங்க ஏண்டா மனசாட்சியும் உங்களுக்கு ஏதாச்சும் இருக்காடா ஈவி இறக்கம்னு ஏதாச்சும் இருக்காடா இதில் இவனுக்கு பாருங்க ஷீல்டு வந்துக்கிட்டே இருக்குது வாடா போங்கடா நான் செத்து போயிடறேன்டா போங்கடா எனக்கு வாழை பிடிக்கலடா அளவே பிடிக்கலடா வாழ பிடிக்கலடா இப்போ துன்ஸ் வந்துடுவான் பாருங்க டுன்ஸ் வந்து அவன் அவரை அடிப்பான் இவன் பண்ணுறது பார்த்தாலேன்னு சொல்லிட்டு அவன் டுன்ஸ் வேற அவன் டுன்சு தான் மெயினாகவே என்ன டென்ஷன் பண்ணுறான் வண்டா பாருங்க துன்ஸு டேய் அந்த இடத்துல என்ன குத்துனேன் குத்த கூட அந்த இடத்துல குத்து பாரம்பரிய பரம்பரையை கெடுத்து போட்டியாடா சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்ல இந்த மாஸ்க்கை வந்து நான் டைமண்ட் கொடுத்து அன்லாக் பண்ணுறேன் எனக்கு காசு இல்லை இப்போ இருந்து வரேன்டா இங்கே பாருங்க எனக்கு வந்து நடுவுல இருந்து கண்டினியூ பண்ணால் செட் ஆக மாட்டேங்குது இருந்து வரேன் அந்த ஒரு படத்துல சூரிய வந்து போட்டா சாப்பிடுவாரு தெரியுமா அந்த நான் ஐம்பது போட்டா சாப்பிட்டேன் இல்லை நீ ஐம்பது போட்டா சாப்பிடல நாற்பது போட்டா தான் சாப்பிட்ட சரி நீ கோடாலி நான் முதல்ல இருந்து வரேன்னு சொல்லுவா வரு பாத்தீங்களா அதே மாதிரிதான் நீ வந்து கேம் பிளேவை வந்து முதல்லேருந்து கேம் பிளேவை பாஸ் பண்ணு நான் இருந்து வரேன் அப்படின்ற மாதிரியா இப்போ செத்தானியோடய லைனாக சவ போகிறானுங்க அதை நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறீங்க ஓகேங்களா ஓகே கைஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் அம்மா ஏறாய்க்க அம்மா வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க லிங்க்ஸ் பாருங்கள் அவங்க அலர்றான் லிங்க்ஸ் ஐயோ சாமி இவன் முரட்டு குத்து குத்துறாங்களையா ஒரு பெரிய ஆள் தான் போகலப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயன்ட்டான் ஓகே அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பையன் எருமிட் எனக்கு இது எப்படிங்க பறக்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஒருவேளை பேக்கில் ஜெட் பேக்கை தான் மாட்டி விட்ருக்கானா அப்படி தான் நினைக்கிறேன் பேக்கில் மாட்டி விட்டு அப்படி சீன் போடுறான் ஏய் நான் ஒரு மந்திரவாதி அப்படின்ட்டு யூ லூஸ் ஹெல்த் இன் ஷோன் ஏரியா ஐயோ எனக்கு எனக்கு மட்டும் ஹெல்த்து புரியும் அந்த எருமிட்டு குறையாதுங்க எனக்கு மட்டும் தான் புரியும் டேடி இதெல்லாம் அநியாயம்டா டே மனசாட்சி இருக்காடா எனக்கு மட்டும் இந்த ஷோன் ஏரியாவில் வந்து ஹெல்த்து குறையுது இந்த கிழவனுக்கு மட்டும் ஏறுதா இருக்கா கிழவாடா எனக்கே ஹெல்த்து குறையறியா நீ உன்னை என்ன பண்ணுறன்றத மட்டும் பரான் இல்லங்க அவனுக்கும் குறையுதுங்க பரவாயில்ல குட் இது பரவாயில்ல அவனுக்கும் குறைந்தா ஓகே சந்தோஷம் ஏன் என்னங்க இது அடிக்க முடியல தான் அடிக்கணுமா என்னோட நியாயம் இதெல்லாம் அடி செத்தண்டா முட்டிலேயே வாங்கினா இந்த கிழவனங்களுக்கு ஆல்ரெடி முட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இதில் முட்டிலேயே அடிக்க வாங்கினா நீ எப்பறம் நடப்ப தம்பி இதுதான் நான் பிரச்சனைக்கு வராதுன்றேன் அடுத்து வந்து போச்சினா கசாவுக்காரன் தம்பி உன் கடையில் டெய்லியும் வந்து மட்டன் சிக்கன்லாம் வாங்குறேன் என்ன தம்பி நம்ம அப்படியே பழகே இருக்கோம் நான் உங்கள் வீட்டில் வந்து மட்டன் வாங்கியிருக்கேன் சிக்கன் வாங்கியிருக்கேன் மரண்டியா ஏமா வசந்த் அடாப்பா என்னப்பா உங்க ஏரியாலேயும் உன் கடை தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கசாப் வாங்குற நீ ஏன் என்னையே அடிக்கிறேன் அப்புறம் நாளைக்கு கஸ்டமருக்குலாம் சொல்லி விட்டுருவேன் நீ வந்து இப்போ கசாப்பில் வந்து பாய்சன் கலக்குன்னு சொல்லி விட்ருவேன் அப்புறம் சேல்ஸ் நடக்காது பற்றி உடனோட குண்டு நாயே குஸ்ஸாண்டா உட பயிற்சி போய் அய்யோ என்னடா இவன் கடைக்கு சேல்ஸ் ஆகாதுன்னு சொன்னோனே என்ன அடி அடிக்கிறான் இரா

எம்மா வேப்பல நான் சொல்றதே கேளு உனக்கும் எனக்கும் பக கிடையாது நீ உங்கள் அப்பனா கொள்ளு உங்கள் அம்மாவனா கொள்ளு எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை ஏன்னா இந்த கேட்டை மூட தாண்ட விட்டுரு இந்த கேட் ஆஃப் ஷேலோட தாண்டை விட்டுரு நான் வந்து இப்போ இன்வெர்டர் மூவா என்னடா புதுச்சு புதுச்சா இறக்கி விட்றீங்க இன்வெர்டர் மூவெலாம் எப்படி ஆட முடியும் ஆட பாதிக்கலாம் ஃப்ரெண்ட் பாருங்க ஃப்ரெண்ட் நான் லெஃப்ட் கொடுத்தா ரைட்டு போவான் ரைட்டு கொடுத்தா லெஃப்ட்டு கொடுப்பான் என்னன்னா இது பார்த்து பார்த்து இன்னும் ஒரு அடி இன்னும் ஒரே அடி ஆ இன்னும் ஒரு அடி வாங்கினா அது கதை முஞ்சிடுவாங்க ஐயோ கரெக்டா கரெக்டா மூவ் பண்ணிடு கரெக்டா கரெக்டா கமான் மண்டல வாங்கிக்கோ சூப்பர் தூக்கி போட்டு தூக்கி போட்டு அவ்வளவுதான் வேப்பல கதை முடிந்தது அடுத்ததாக இங்க பாருங்க அது பண்ண தராது காத்து வீசுற கேள்வி விடோ இங்க பாருங்களேன் ஃபேன் கரண்ட்டு போச்சுன்னா விசிறுவாங்களே அந்த கேள்வி மாதிரியே இருக்குது இதெல்லாம் ஐயோ இதெல்லாம் ஒரு பாசான்னு கேட்குறேன் நீ நீலாம் ஒரு பாஸா இல்லை நீ எல்லாம் ஒரு பாசான்னு கேட்குறேன் நான் தான்டா பாசு நான் தான் பாசு செத்துச்சு வீடும் இனி செம்மையா போகுது விட இருங்க 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 போடு போடு இவன் பொருளை எடுத்து எப்படியே இவன் பொருளை எடுத்து இவனையே போடணுண்டா பாரா பத்திரா போட்ரா ஏடி ஷோக்கனுக்கு ஃபைட்டிங் டார்க் மட்டும் வந்துடக்கூடாதுங்க ரொம்ப கஷ்டம் ஃபைட்டிங் டார்க்லாம் பரவாயில்ல ஹெல்மெட் வேறு அப்டேட் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் ஒரு அப்டேட் போட்டு வச்சிருக்கேன் ஒரு அப்டேட்டுக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வராதுங்க பாருங்க எனக்கு அந்த இது வந்துச்சு இந்த வந்து வந்துச்சு பார்த்தீங்க மாதிரி காமிக்கு பார்த்தீங்களா அதில் மட்டும் விடோ அடி வாங்கி இருந்தால் செம்மையாக இருந்திருக்கும் பட் த அதுக்குள்ளே ஓடி போயிட்டாலே சரி ஓகே அதில் மட்டும் அடி வாங்கியிருந்தா விடோட கதையை முஞ்சுட்டு இருந்திருக்கும் சரி ஓகே கமான் கமன் கமாண்ட் கமண்ட் கமான் கமான் விடவாடி ஹெல்த்து எப்படி குறை பார்த்தீங்களா அதுக்கா எப்படி குறையது பார்த்தீங்களா இன்னும் ஒரு அடிதாங்க இன்னொரு அடிதாங்க இன்னொரு அடிதாங்க கமான் 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 கமாட்க கமான் அவ்வளோதான் அப்போ ஃபுல் ஹெல்த்தி ஆயிடுச்சுங்க இதுதாங்க இந்த ஆக்சுவலி இந்த நிறைய பேர் இந்த எபிலிட்டி மொக்க நினச்சிட்டு இருக்கீங்க இதெல்லாம் ஒரு கேம் சேஞ்சர் எபிலிட்டி ஸோ டப்புன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹெல்த்தியாயிருச்சு இது தாங்க இருக்குது உண்மை சொல்லணும்னா ஷாரோ ஃபைட்லேயே நம்பர் ஒன் எபிலிட்டினா நான் இந்த வெப்பனுக்கு இருக்கல இதாக சொல்வேன் லிங்க்ஸோட எபிலிட்டிலாம் வேஸ்ட்டுங்க இதுதாங்க மாசு நிறைய பேர் லிங்க்ஸோட எபிலிட்டி தான் கெத்துன்னு நினச்சிட்டு இருக்கீங்க கிடையவே கிடையாது விடோட எபிலிட்டி தான் வேற லெவல் ஒரு நல்ல லெவலு எனக்கு அந்த மண்டல அடித்தாலும் எனக்கு அந்த எபிலிட்டி வந்துச்சுங்க அதில் நிறைய எழுது போயிச்சு பாருங்க அவனுக்கு இதுக்கு தான் அந்த எபிலிட்டி கெத்துன்றேன் இப்போ நான் சொல்கிறேன் ஹெல்மெட் எபிலிட்டி சொல்கிறேன் நல்லா இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா ஐயோ இருக்க தெளிவாக சொல்லிடுறேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனா பார்த்திங்களா அது வந்து விடோவோட வெப்பனை பற்றி சொன்னேன் இப்போ நான் ஹெல்மெட்டோட ஹெல்மெட்டில் எது பெஸ்ட்டு எப்படினா இப்போ நான் வச்சிருக்கேன்ல அதுதாங்க சான்ஸ் இல்லை செமையாக இருக்குது வெப்பனுக்கு வந்து இப்போ நான் யூஸ் பண்ணுறேன் அதான் பெஸ்ட்டு வெஸ்ட்டுக்கு வந்து இப்போ நான் யூஸ் பண்ணுறாலும் அதுவும் தான் பெஸ்ட்டு ஆனால் இதுக்கு போதெல்லாம் இதுதான் நல்லாயிருக்கும் அந்த ஹீலிங் வெஸ்ட் ஒன்று இருக்கும் அதாவது அடித்தா ஆகும் அதுவும் நல்லா தான் இருக்கும் சரி ஓகே உங்களை ரொம்ப குழப்பி விட்டேன்னு நினைக்கிறேன் இல்லை நான் பேசுகிறது எனக்கே குழம்பு போயிடுச்சு சரிங்க புரிஞ்சவனுக்கு புரிஞ்சவனுக்கு புரிஞ்சா சரி இருந்தால் ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு அப்படின்ற மாதிரி ஷோகனை போட்டு தெரியாச்சு என்ன சொல்கிறேன்னா வந்து நாங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர் ஆனால் நீ வந்து எங்கிலேயே வந்து போட்டு தள்ளிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஷோகன் சொல்கிறான் டேய் இப்போடா போடா கே என்ன சொல்றானா வந்து நீ இந்த உலகத்துக்கே நீ இந்த உலகத்தை சேர்ந்தவன் கிடையாது நீ ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்றான் சரி 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 எப்பயும் அழுவாத அழுவாத வீடோ சொல்லுது என்னது நீ எங்களை தோக்கஷ்டம்னு நினைக்காத நாங்கள் கண்டிப்பா திரும்ப வருவோம் அது வரைக்கும் நீ வெற்றி என்னது திரும்ப வருவீங்களா என்னடா சொல்றீங்க எனக்கு உடம்பு புரியலை என்னடா சொல்ல வர திரும்ப வருவாங்களா எப்படி வருவேன் நீ என்னது கேம சொலியன் சொல்றான் ஃபைனலி கேட் ரீச் கேட் ஆஃப் ஷேடோ இப்போ நம்ம வந்து ஆ ஓகே அப்பா கேட் ஆஃப் ஷேடோ வந்தாச்சு அவ்வளோதான் கேம்மை முடிச்சிட்டேன் ஆமா அந்த கூட டைட்டனோ பைட்டனோ யாரும் அவன் ஓ அவன் கேம்ல இல்லைன்னு நினைக்கிறேன் போங்கடா டைட்டன் ஐயோ என்ன தெரியுமா இருக்கு டைட்டன் கேமில் இருக்காங்க அவன் என்ன பார்த்து பயந்து ஓட்டான்னு நினைக்கிறேன் ஓகே இந்த ஸ்லை என்ன சொல்கிறான் அப்படின்னா வந்து ஓகே குட் லக் இப்போ நம்ம வந்து கேட் ஆஃப் ஷேட் திறந்தாச்சு மே சொல்லுது ஓ நம்ம கேட் ஆஃப் ஷேட் ஜோலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது எஸ் எஸ் லெஸ் லெஸ் கோ கோ நோ ஃபைன் லைக் தட் நீட் யுவர் ஹெல்ப் என்ன சொல்ல வருதுன்னு புரியல ஓகே ஏஸ் கேட்டாப் சோட திறக்குதுங்க அது ரிதா நெஞ்சி அதுர் ரென்னம்மா மே பதர்தா உள்ள பதர்னுண்டா ஒதர்ருதா காலு ஒதர்றனம்மா மே வ ருபதி அன்ன ஓ மே நம்ம கேல்புருண்டா அப்படியே மாட்டு அது திடாவும் ஜாயை சரி ஓகே ஓகே ஏ கபாத்துறா கபோத்துறா கம்மோரா சடோ வட 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 ஆ கப்பாத்திடன்டா ஏ காப்பாத்துல என்னாச்சு என்ன இது ஓ அவள் குள்ள போயிட்டா உள்ளதை போனதுல என்ன தப்பு இருக்கு என்ன கேட்டு முடிச்சு ஓ என்ன புரியலையே அவன் டைட்டனு ஓ டைட்டனு கூட சேர்ந்துட்டாங்க மே வந்து டைட்டனை கடைச்சி டைட்டன் வந்து மேவை கடத்திட்டாங்க என்னது கம்ப்ளீட்டு இன்டர்லூடா மே நோ திஸ் கேனட் பி சம்திங் ஹேஸ் கான் தெரி மே மே கடத்திட்டாங்க ஓ பை கேர் என்னது ஐ எம் சாரி யுவர் அபவுட் யோர் ஃப்ரெண்டு ஷேடோ அப்படின்றான் டே நீ நீ போய் மாட்டியிருக்க வேண்டியது ஏன்டா மேவா மாட்ட விட்டேன் இந்த சைனா காரெலாம் தப்பு மே வச்சு பாருங்களேன் ஓ மை கேட் இஸ் வெரி சேட் சரி ஓகே இப்போ நான் வந்து டைட்டன் பாஸ் இருக்காங்க அவனை வந்து முச்சு விட்ருவான் அதெல்லாம் அடுத்த பாட்டில் தான் பார்க்க முடியுன்னு நினைக்கிறேன் த சீல் ஈச் ஒன் கனெக்டு டு ஓனரு ரீவிசிட் த ஓனரு அண்ட் பிரேக் த சீலா இல்லை புரியல நான் முதல்ல இருந்து வரணுமா ஏங்க முதல்ல இருந்ததுன்னா நான் இப்பயே சொல்லிடுறேன் கேம் மாட மாட்டேங்க வாய்ப்பே கிடையாது எனக்கு என்ன வேற வேலைச்சுட்டு போங்கடா எங்கள் கைஸ் சாரி கைஸ் என்னால் டைட்டனை முடிக்க முடியும் நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டேங்க சாரி ஏன்னா ஏங்க என்ன விளையாடுறானுங்களா அவனுங்க திரு என்ன சொல்கிறானுங்க இந்த லிங்க்ஸ் இருக்கான் பாருங்க லிங்க்ஸை மட்டும் அடிக்கூடாதான் அந்த பாடி கார்ட்ஸ் இருக்கிறாங்களா அஞ்சு பேர் அவனுங்களை அடிச்சு திரும்ப லிங்க்ஸ் அடிக்கணுமா அதுக்கப்புறமா நம்ம திரும்ப வந்து எருமிட்டு பாடி கார்டை வச்சு எருமிட் அடிக்கணுமா டே டே விளையாடுறீங்களாடா அந்த மாதிரி ஷோகன் வரைக்கும் வர சொல்கிறானுங்க டே போட வேற வேலை இல்லை என்னது இதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்க கோல்டு கைன்னு யூஸ் கிடையாது டே 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 எனக்கு பைத்தியம் முடியுதுரா சாமி கைஸ் இதுக்கப்புறம் தயவு செஞ்சார் சாட ஃபிட் கேட்டுடாதீங்க கைஸ் நான் ஆட மாட்டேங்க விட்ருங்க என்ன தயவு செஞ்சு ஏங்க எங்க ஒன்று சும்மா காமெடி பண்ணிருக்கானுங்க என்னென்ன நினச்சிட்டு இருக்கானுங்க மனசில் இல்லை இவ்வளோ தூரம் வந்ததே பெருசான் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வானா என்னடா அடே மனசாச்சிருக்காடா அந்த டைட்டன் அடிக்கிறதுக்கு நான் திரும்ப ஆனுவா போட அது நான் வந்து விட்டு போயிடுவேன் கைஸ் நீங்களே சொல்லுங்கள் கைஸ் இது ஓவர் தானே நீங்களே சொல்லுங்கள் ஏன்டா ஒரு லெவலுக்கு பண்ணலான்டா அதுக்கு படக்கூடாதுடா அழுமிறோண்ணா நானு கைஸ் இதெல்லாம் வந்து இது கேப் இட வேண்டிய ஏங்க என்ன சத்தியமாக இது ஒரு ஒரே பெரிய பெரிய சப்ரைஸாக இருந்துச்சுங்க இல்லை நான் கேட்டால் சேடோ எவ்வளோ கஷ்டப்பட்டு முடிச்சேன் அதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு சரி அதை முடிச்சுட்டுமே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டா வெச்சாம்பார் ஆப்ப எனக்கு அப்படின்ற மாதிரி இப்போ நீ முதல்ல இருந்து வரணுன்றான் ஏன்டா நான் முதல்ல இருந்துண்ணா லிங்க்ஸ் அழைச்சிட்டு வந்தேன் ஆனால் எனக்கு பைத்தியம் முடியுது எனக்கு பை கைஸ் பா பா பை பை